الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين يتلون كتاب الله وأقاموا الصلاة وأنفقوا مما رزقناهم سرا وعلانية يرجون تجارة لن تبور ليوفيهم أجورهم ويزيدهم من فضله إنه غفور شكور. وقال الله تبارك وتعالى: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال الله تبارك وتعالى: نبئ عبادي أني أنا الغفور الرحيم. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال عليه الصلاة والسلام أيضا: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. متفق عليه. وقال عليه الصلاة والسلام أيضا: من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب، أو كما قال عليه الصلاة والسلام. إلا بغلوم بغلجيوم அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கு சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் எமது உயிரை விட மேலான சையிதுனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும், அவனால் விளக்கப்பட்ட எல்லா விதமான பாவங்களையும் விட்டு விலகி தவிர்ந்து நடந்து கொண்டு தக்குவாவை ஏற்படுத்த வந்திருக்கும் இந்த ரமலானுடைய மாதத்திலே தக்குவாவை கடைபிடிக்குமாறு வசியத்து செய்து கொள்கின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, பரக்கத்தை சுமந்த ஒரு மாதம், மாதம் என்பதை விடவும் அல்லாஹ்வுடைய ஒரு விருந்தாளி எங்களுடைய ஊர்களுக்கும் மஸ்ஜிதுகளுக்கும் வீடுகளுக்கும் அந்த விருந்தாளி நுழைந்து விட்டார், வந்துவிட்டார். இந்த விருந்தாளியை யார் முறையாக கவனித்து அந்த விருந்தாளிக்குரிய உரிமைகளை, ஹக்குகளை பூர்த்தி செய்கிறார்கள், அவருக்கு
மரணத்துக்கு பிறகு விருந்தளிக்கும் பொறுப்பை அல்லாஹ் தன்னுடைய பொறுப்பாக ஆக்கியிருக்கிறார். அந்த விருந்தாளிகள் நுழைவதற்கென்று சுவர்க்கத்தில் ஒரு விசேடமான வாயிலையும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதற்கு பெயர் பாபுர் ரையான். உலகத்தில் அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்காக யாரெல்லாம் தாகித்திருந்தார்களோ, நோன்பு பிடித்தார்களோ, பட்டினியோடு பசியோடு இருந்தார்களோ, அவர்களை வரவேற்க வென்று அந்த வாயிலை அல்லாஹ் தயார்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த விருந்தாளி இப்பொழுது எங்களுடன் இருக்கிறார். அந்த விருந்தாளிக்கு பெயர் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என்பதாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வரும்போது சஹாபாக்களுக்கு மிக தெளிவாக சொன்ன ஒரு விடயம்தான், அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், ஷஹ்ரு முபாரக். இது சஹீஹான ஹதீஸிலே பதிவாகிறது. ரமலானுடைய மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது, பரக்கத்து செய்யப்பட்ட மாதமாகும் என்றார். ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையோடு எவ்வளவு தொடர்பு பட்டது. பரக்கத்து செய்யப்பட்ட மாதம் என்ற சொல் தெரிகிறது. பரக்கத் என்பது என்ன? அந்த பரக்கத்து இல்லாததினால் உலகத்தில் வாழ என்ன பாடுபடுகிறோம்? பரக்கத்தில்லாத மனிதன் உலகத்துக்கு எவ்வளவு பெரிய முசீபத்தாக இருக்கிறார்? பரக்கத்தில்லாத வாலிபர் சமூகத்துக்கு எவ்வளவு பெரிய தலையீடியாக இருக்கிறார்? பரக்கத்தில்லாத கடை எவ்வளவு சோதனையில் மாட்டியிருக்கிறது? பரக்கத்தில்லாத வீடுகளுக்குள் வாழ்பவர்கள் எவ்வளவு துன்பப்படுகிறார்கள்? பரக்கத்தில்லாத ஊர்களில் எவ்வளவு நிம்மதி ஏற்றி ஊர் பிரிந்து சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள்? இந்த பரக்கத்தை, இந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கக்கூடிய மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது என்பதையே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஷஹ்ருல் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட அந்த மாதம் இது வந்திருக்கிறது. ரமலான் நெருங்குகின்ற ஒரு காலத்தில் முஸ்னத் அஹ்மதில் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே ஹுதுபா பிரசங்கம் செய்தார்கள். அந்த ஹுதுபாவிலே சொன்னார்கள், ரமலான் வந்திருக்கிறது, இந்த ரமலான் வரும் செய்தி முஃமின்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் உள்ளத்தில் நோயாளிகளாக இருக்குகின்ற நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகளுக்கு பாரத்தையும் கவலையும் ஏற்படுத்துகிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளத்தை கொஞ்சம் தட்டி பாருங்க, சந்தோஷமாக இருக்கிறதா, பாரமாக இருக்கிறதா? ரமலான் வந்தது யாருக்கு சந்தோஷமாக இருக்கிறதோ, நீங்கள் இன்னொரு முறை சந்தோஷப்படுங்கள், உங்களுடைய கல்விலே ஈமானுடைய வெளிச்சம் இருக்கிறது. ரமலான் யாருக்கு பாரமாக இருக்கிறதோ, வருத்தத்துக்கு மேல் வருத்தப்படுங்கள், நீங்கள் நோயாளிகள், உள நோயாளிகள், சக்கும் சந்தேகமும் நிறைந்த நோயாளிகள். அந்த நிலையில் உங்களுக்கு மௌத்து வருவதில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். சந்தேகம் இருக்கின்ற நிலையில், நயவஞ்சகத்தனம் இருக்கும் நிலையில் மௌத்து வந்துவிடக் கூடாது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறது. நோய்க்கு என்ன தஃப்ஸீர் எழுதுகிறார்கள்? யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய வாக்குகளில் சந்தேகம் இருக்கிறதோ, அல்லாஹ் சொல்லுகிறான் தான், ஆனால் என்று சந்தேகப்படுகிறார்களோ அவர்களை நோயாளிகள் என்று அல்லாஹ் குர்ஆனில் அறிமுகப்படுத்துகிறான். அந்த நோயாளிகளிலிருந்து அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய பரம்பரைகளையும் பாதுகாப்பானார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ரமலான் வந்திருக்கிறது. இந்த ரமலானை சரியாக பயன்படுத்த முடியாமல் போகின்றவர்கள் யார்? கடந்த காலங்களில் எங்களுக்கு வந்த ரமலான்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது?
திருப்தியாக ரமலான்களை கழித்தோமா? அந்த ரமலான்கள் வர முன்பு ரமலான் வருகிறதே என்று சொல்லி பல்வேறு ஏற்பாடுகளை எல்லாம் செய்தோம். ஆனால் ரமலான் முடியும் போது பார்த்தால் நாங்கள் ஆசைப்பட்டதை எல்லாம் செய்ய முடியாமல் இருந்தது. பல அமல்களை செய்ய வேண்டும் என்று நினைத்தோம், செய்ய முடியாமல் போனது. பெருநாளன் இரவு சிலருக்கு வருத்தமாக இருந்தது, கவலையாக இருந்தது. அதே போன்ற ஒரு ரமலானாக இந்த ரமலானையும் அனுப்ப போகிறோமா என்பதுதான் ஒரு கேள்வி. அதற்கு என்ன காரணம் என்றால், திட்டமிடல் இல்லாமல், தூர நோக்கு இல்லாமல், அடுத்த மாதங்களை போன்றே ரமலானையும் எதிர்கொண்டமையினால், கடந்த காலங்களில் அல்லாஹ் எங்களுக்கு தந்த ரமலானை வீணாக்கிவிட்டது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலின் பதுவாவுக்கும் ஆளாகிக் கொண்டே ரமலானை விட்டு சென்றோம். பல பேருக்கு இந்த மர்மம் புரிவதில்லை, பல பேருக்கு இந்த தத்துவம் புரிவதில்லை. வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சனைகளை நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனைகளை எங்கிருந்து தூக்கி தலையில் போட்டுக் கொண்டோம் என்பதை அவர்கள் சிந்திப்பதில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருட ரமலானையும் அது போன்ற வீணான வளமை போன்ற நிகழ்ச்சி நிரல்களை போட்டுக்கொண்டு சொந்த தேவைகளுக்கும் குடும்ப தேவைகளுக்கும் நேரங்களை கொடுத்துவிட்டு ஏமாந்து போக வேண்டாம். அல்லாஹ்வுடைய ரசூலின் சாபத்துக்கு ஆளாகிவிட வேண்டாம். திட்டமிட்டு இந்த ரமலானை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் அமல்களில் கழித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய இலக்கு இருக்க வேண்டும், இந்த வருட எதிரி 1444 வருடம், இந்த வருடத்தில் ஒவ்வொரு முஸ்லிமுடைய இலக்கு இருக்க வேண்டும், இந்த ரமலான் முடியும் போது எனது பட்டோலையில் ஒரு பாவமும் இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு 29 அல்லது 28 இரவுகள் இருக்கிற பாவமற்ற ஒரு பட்டோலையை தயார் செய்து கொள்வதே இந்த வருட நோன்பின் இலக்கு. மஃபிரத்தை அடைவதே இந்த வருட ரமலானின் இலக்காக இருக்க வேண்டும். ஏன் இதற்காக, ஏன் மன்னிப்பை இலக்கு வைக்க வேண்டும்? மன்னிப்பு வாங்காமல் பட்டோலைகளில் பாவங்களை நிறைத்து வைத்துக் கொண்டிருப்பதுதான் வாழ்க்கையில் இருக்குகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம். யாரை எடுத்துக்கொண்டாலும் பிரச்சனையோடு உள்ளவர்களை இங்கு இருக்கிறார்கள். இதே போன்று வெளியில இருப்பவர்களை விசாரித்தாலும் பிரச்சனைக்குரியவர்களை இருக்கிறார்கள். ஒரு பக்கத்திலே நோயாளிகள், சிறிய தலைவலியிலிருந்து புற்றுநோய் வரைக்கும் நோயினால் அவஸ்தைப்படுகிறார்கள். இன்னொரு பக்கத்திலே கடனாளிகள், 50 ரூபாய் முதல் 500 கோடி வரைக்கும் கடனாளிகள் கடனிலே வீழ்ந்து கிடக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ வீடுகளுக்குள் நிம்மதி இல்லாமல் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நேரத்துக்கு நேரம் முறுகல், சிறிய வாய் தர்க்கம் முதல் காலை கோட்டு கேளுகின்ற அளவுக்கு அவர்களுக்கிடையே முறுகல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் பல வீடுகளிலே பிள்ளைகள் வளர்ந்த முறையினால் பெற்றோர்கள் மானமிழந்து வெட்கித்து தலை குனித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளினால் அவர்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். இன்னும் பல வீடுகளிலே பொருளாதார நெருக்கடி, ரிசுக்குடைய நெருக்கடி, உணவுடைய நெருக்கடி, சம்பாதிப்பது போதாது போதாது, செலவு அதிகரிக்கிறது, வருமானம் போதாது என்ற பிரச்சனை. இன்னும் எத்தனையோ பிரச்சனைகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமைகளை ஏற்படுத்துவது ரெண்டு சாராருக்கு ரெண்டு அமைப்பு. நல்லவர்களுக்கு பிரச்சனை வருவது சோதனையாக, பாவிகளுக்கு பிரச்சனை வருவது தண்டனையாக, இரண்டும் ஒரே உருவத்தில் ஒரே வடிவில் வரும். நோய் வரும் என் 2 சாராருக்கும், கடன் வரும் 2 சாராருக்கும்,
கவலை வரும் இரண்டு சாராருக்கும் நல்லவர்களின் பதவியை உயர்த்தவும் பாவிகளை தண்டிக்கவும். குர்ஆன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களோட பிரச்சனைக்கு முதல் காரணம் நீங்களே தான். குர்ஆனுடைய தத்துவம் இது. ஒவ்வொருவர்களும் இதனை மனதிலே பழைய வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நீங்களே தான் காரணம். நீங்களே தான் காரணம். எனது பிரச்சனைக்கு நானே காரணம். அல்லாஹ் சொல்லுகிறான் மிக தெளிவாக, குர்ஆன் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். فَبِمَا كَسَبَتْ أَيْدِيكُمْ உங்களுக்கு வருகிற சிறிய பெரிய எல்லா முசீபத்துகளும் உங்களோட கைகளால சம்பாதிச்ச பாவத்தட விளைவுகள் தான் என்றார். இதை விட சத்தியமான பேச்சு உலகத்தில் இல்லை. இதை விட தெளிவான பேச்சு இல்லை. இதை விட பெரிய தத்துவ ஞானமான பேச்சு வேறு யாரும் பேச முடியாது. அல்லாஹுடைய கலாம் பேசுது, உங்களுக்கு வர முசீபத்துக்கு நீங்களே காரணம். அதுவும் அல்லாஹ் மானியம் வேற வழங்குறாங்க. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நிறைய மன்னிப்பு தாரான். சிலதுக்கு வாரது தானாம் இது. வயஃபு அன் கசீர், அதிகமானது அல்லாஹ் மன்னிக்கிறான். கடலில வார குழப்பங்களுக்கும் கரையில செய்த மனிதந்த பாவம் தான காரணம். ظهر الفساد في البر والبحر بما كسبت ايدي الناس. பாவங்களை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை புரிஞ்சு கொள்ளணும். பாவத்தை அழிக்காம பட்டோலையில வச்சு கொண்டிருக்கிறோம். பாவம் பழையது, பல காலங்களுக்கு முன்னால செஞ்ச பாவம் நாங்க மறந்துட்டோம். ஆனா பட்டோலையில அது இருக்குது. பழசாக பழசாக அந்த பாவம் மலத்தை போன்று துருவாட வீசுது. பாவத்துடைய துருவாட வீசும் போதுதான் எங்கட வாழ்க்கையில நிம்மதி இல்லா போற. பாவம் நாறும் போது வாழ்க்கையில நினையாத வடிவுகள்ல பிரச்சனை வர. பழைய பாவம் நாறு, பட்டோலையில இருக்கிற பழைய பாவம் நாறு. அது அல்லாஹுடைய சம்பந்தமான பாவமாக இருக்கவும் மேலும் அடுத்த மனிதனுக்கு செஞ்ச அநியாயங்கள், மோசடிகள், கேவலமான வேலைகளாக இருக்கவும் வேண்டும். முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹாபாக்களுக்கு பிறகு கனவுக்கு சரியாக விளக்கம் சொல்லுகிற அறிவை, இல்மு தஅபீரை பெற்ற ஒரு மகான் முஹம்மது இப்னு சீரின் சொல்றாங்க. என்னொரு நண்பர் இருந்தார், அவர் நல்லவர், வசதி வாய்ப்புகளோடு இருந்தார். அவர் திடீரென்று கடனாளியாக எல்லாம் இழந்துட்டார். வங்கரோத்து நிலைமைக்கு போயிட்டார். அவரை பார்த்து நான் வங்கரோத்துக்காரனே என்று சொன்னார். அதனால் அவன் மனம் எவ்வளவு புண்பட்டு கல்வால அழுதிருப்பான் என்று நான் யோசிக்கல. நானும் விட்டுட்டு போயிட்டேன், அவரும் போயிட்டார். சொல்லாங்க இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி, இந்த வார்த்தை இந்த பட்டோலையில இருந்திருக்குது, நான் யோசிக்கல. அந்த வார்த்தை என்ன வந்து சுட்டதே 40 வருஷத்துக்கு பிறகு. 40 வருஷத்துக்கு பிறகு அந்த வார்த்தை என்ற முதுகில குத்துற வரைக்கும் நான் புரியல. நானும் ஒரு 40 வருஷத்துக்கு பிறகு எல்லாம் லொஸ்ட் ஆகி நடு ரோட்டுக்கு போன பிறகு யா முஃப்லிஸ் என்று சொன்ன வார்த்தை எனக்கு யாது வந்துச்சு. அபு சுலைமான் தாராணி ரஹ்மஹுல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, அடே பார்க்கிறவங்க எல்லாரும் தஹஜ்ஜு தொழுகிறாங்க, என்னால எழும்பிக் கொள்ள இல்லாமிக்குது, எனக்கு எழும்ப கஷ்டமாயிக்குது. வீட்டுல உம்மா சொல்லுகிறார், வாப்ப சொல்லுகிறாரே, நானா சொல்லுகிறாரே, தம்பி தொழுகிறாரே, அடுத்து உள்ளவர் தொழுகிறாரே, ஊர்ல எத்தனையோ பேர் முன் சப்பில நிக்கிறவங்க தொழுகிறாங்க, எனக்கு எழும்பவே கஷ்டமாயிருக்குது. அபு சுலைமான் தாராணி சொன்னாங்க, ஹில்யத்துல் அவுலியால இருக்குது,
அக்அதக்கும் ذنوبக்கும் நீங்க செஞ்ச பாவங்கள் உங்களை எழும்பிடாம உட்கார வச்சு. பாவங்கள் உங்களை கியாமுல் லைலில தடுக்குது, பாவங்கள் உங்களை தஹஜ்ஜுதில் தடுக்குது, பாவங்கள் உங்களை சஹர்ல இஸ்திக்பார் செய்ய விடுகிறது இல்ல. போன நோண்ட வைக்கிறது, போனில கண்ண கொடு போகுது, இஸ்திக்பாருக்கு கல்வி வருகிறது இல்ல. தஹஜ்ஜுதில் எழும்பியும் வாட்ஸ்அப்ல போறாரு, பேஸ்புக்ல நிக்கிறாரு, குர்ஆன எடுக்கிறதுக்கு கல்வி வருகிறது இல்ல. பாவம் பாவம். இதனால நான் சொன்னேன், ரமலான இலக்கு வைங்க, பாவங்களை அழிச்சு வெண்மையான பட்டோலை வந்து வாங்குறதுக்கு. அல்லாஹும் ரமலானுடைய பிரதான அமல்களை கொண்டே கோடிக்கணக்கான நன்மையை தாரன்னு சொல்லுங்க. பாருங்க, எங்கேயாவது இருக்குதா நோம்பு பிடிச்சா நாலு நாலு கோடி தாரன்னு? அப்படி வரல. நோம்பு பிடிச்சா என்ன கிடைக்கும்? தராவிய தொழுதா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? சஹீஹான ஹதீஸ் என்ன சொல்லுது? புகாரி முஸ்லிமில் இடம்பெறும் ஹதீஸ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த முஃமினாவது முகஸ்துதி இல்லாம மற்றவருக்கு காற்றுதண்டு இல்லாம நன்மை கிடைக்கும் என்ற துடிப்போடு ரமலான்ல பகலில நோம்பு பிடிக்கிறாங்களோ, ரமலான்ல பகல்ல நோம்பு பிடிக்கிறாங்களோ, முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை சந்தோஷப்படுங்க. வெயிலில் நோம்பு பிடிச்சிருக்கிறீங்க, நோயாளிகள் நோம்போட வந்திருக்கிறீங்க, வீணா போகாதே. உங்களோட பத்தோலைகள் இப்பொழுது துப்பரவாகி கொண்டிருக்கிறது, பாவங்கள் அழிஞ்சு கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலுட வார்த்தையில் உஃபிரலஹு மா தக்கத்தம மின் ஜம்பிஹி, பகல் நோம்புக்கு முந்தின பாவம் மன்னிக்கப்படும். அதே சஹீஹ் புகாரியிலேயும் சஹீஹ் முஸ்லிமிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம ரமலான் ஈமான வஹ்திசாபா, ஒரு மூமின் நன்மைய ஆதரவு வச்சு யாருக்கும் காட்ட பேர் புகழ் போட இல்ல, ரமலான் ராவில நின்று வணங்குறார், கியாமு ரமலான், அவரிட முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். ராவட அமலும் பாவத்தை லெக்கு வச்சுதான். மூணாவது ஹதீஸ் புகாரியில இருக்கிறது, மன் காம லைலத்துல் கத்ர், கடைசி பத்தில இருக்கிற கத்ருடைய இரவில் ஒரு மூமின் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை நாடி அமல் செய்தார், நின்று வணங்குகிறார், இவருக்கு என்ன கூலி? முந்தின பாவம் மன்னிக்கப்படும். நோன்புக்கு பாவ மன்னிப்பு, தராவிக்கு பாவ மன்னிப்பு, தஹஜ்ஜுத் தொழுதா பாவ மன்னிப்பு, லைலத்துல் கத்ர் தேடினா பாவ மன்னிப்பு. மெயின் அமல் எல்லாம் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் வந்தீங்க. இது சந்தேகமே இல்லாத ஹதீஸுகள், சஹீஹில பதிவாகக்கூடிய செய்திகள், நம்பிக்கையூட்டும் செய்திகள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வருட ரமலானை மக்ஃபிரத்துடைய ரமலானாக ஆக்குவோம். மக்ஃபிரத்துடைய ரமலான், எங்களுக்கு எங்களை உம்மாவோட நம்பிக்கை இருக்குது, எங்கள ரப்ப உம்மாட்ட மன்னிப்பு கேட்டாலும் உம்மா விரட்ட ஏலும், இந்த ரப்பு விரட்ட மாட்டான், ரப்பு விரட்ட மாட்டான். எத்தனையோ பேரு சின்ன சின்ன தவற செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கணும் என்ன வருகிறது போ பயம், என்ன செஞ்சிருவானோ தெரியா, அடிச்சிருவானா, விரட்டிடுவானா, எல்லாரும் முன்னாலே பேசிடுவானா, கதவை மூடிடுவானா, வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு இல்லை என்று சொல்லுவானா, பயம். ஒரு ரெண்டு தவறுக்கு எங்கட ரஹ்மான் பயப்பட தேவையில்லை. எங்களை படைச்ச ரப்பு மாலிக்குல் முல்க் கஃபூரு ரஹீம், யாரும் நிராசையாக வாடும் அவனிட்ட மன்னிப்பு கேட்கிறது, யாரும் நிராசையாக வாடும் பயப்பட தேவையில்லை. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் சொல்றார், நப்பி இபாதி
நபியே என் அடியார்களுக்கு ஒரு செய்தியை அறிவிச்சிருங்க, அன்னி ஹுவல் கஃபூர் ரஹீம், நான் மன்னிக்கிறவன் என்று சொல்லுங்க. நான் மன்னிக்கிறவன் சொல்லுங்க. பாவம் செஞ்ச மனுஷருட காதில இந்த செய்தியை விடுங்க நபியே, நான் மன்னிக்கிற ரப்பன், நான் இரக்கமுள்ளவன் சொல்லுங்க. உம்மவார்களை விட இரக்கமுள்ளவன், உம்மவாரை விட மன்னிக்கிறவன் என்று அவங்களுக்கு நீங்க செய்தி சொல்லுங்க. எங்கட அல்லாஹ் சொல்லி அனுப்புறானண்டா, மன்னிப்பு கேட்காம இருக்கிற நாங்க எவ்வளவு ஒரு தவறு செய்து கொண்டிருக்கிறோம். மன்னிப்பை இலக்கு வைத்து இந்த ரமலானில் முயற்சி செய்வோம், அதை அடைவதற்காக பாடுபடுவோம். பொதுவாக பாருங்க, நாங்க உன்னை தேடி போனா அது எங்கள்கிட்ட வாரல்ல. உலகத்தில் பொதுவான முறை, நாங்க உன்னை தேவை கண்டு போனா அது வாரல்ல. தாகம் வந்தோடனே நாங்க எல்லாரும் தண்ணிய தேடி போற. ஒரு நாளும் தண்ணி எங்களை கூப்பிட்டு தண்ணி தந்தில்லை. யாரையாவது தண்ணி கூப்பிட்டீங்களா? நான் உன்னை உனக்காக படைக்கப்பட்டீங்க வந்து குடியிருந்து தண்ணி கூப்பிடலங்கள. இவ்வளவு காலமும் யாரோட வீட்டில இருக்கிற நீர் எங்களை கூப்பிட்டு குடி என்று சொல்லல. தண்ணிக்கு தெரியும் தாகம் வந்தோடனே வருவார்கள். பசி வந்த உடனே எல்லாரும் ஓடுற சாப்பாட்டு கிட்ட. எந்த ஒரு சாப்பாடும் எங்களை கூப்பிட்டு இல்ல, நாங்கதான் சாப்பாட்டுட போறோம். ஒரு சோத்து மணி எங்களை கூப்பிட்டு வந்து சாப்பிடு என்று சொல்லல. அதுக்கு தெரியும் பசி வந்தோடனே வருவார்கள். சாப்பாட்டை படைச்ச, தண்ணீரை படைச்ச, அதை பாவிக்கிற எங்களை படைச்ச அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு, நாங்கள் எல்லாரும் பின்னிரவில் தூங்குகிற நேரத்தில் கேள் வானத்தில் இருந்து அறிவிப்பு செய்கிறார், தேவையுள்ளவங்க இருக்கிறீங்களா கேளுங்க. அல்லாஹ் அறிவிச்சு நாங்க கேட்கிறல்ல தூங்குற நேரத்தில், தேவையுள்ளவர் இருக்கிறாரா கேளு. தண்ணியை விடவும் தேவையற்ற நாயன் அல்லாஹ், சாப்பாட்டை விடவும் தேவையற்ற நாயன் அல்லாஹ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட அல்லாஹ்வுக்கு தேவையில்லை ஒரு வேலையை செய்வது, அவ்வளவு தேவையற்ற ரெஸ்பெக்டான ஆள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அவன் கீழ் வானத்தில் இருந்து கூப்பிடுறான், தேவை இருந்தா கேளு நான் தாரன், மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க, மன்னிக்கிறேன். தௌபா செய்ய விரும்பினவங்க தௌபா செய்யுங்க, நான் தௌபாவை கபூல் செய். மன்னிப்பை இலக்கு வைங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மன்னிப்பை அடைகிறதுக்கு ரமலானுடைய அமல்களை நல்லா ஆய்வு செய்யணும். எங்களை தந்திருக்கிற சின்ன சின்ன அமலை கொஞ்ச நாள் செஞ்சா மன்னிச்சிருவான். நோம்ப கூட எங்களுக்கு பெருசா தரலை, நோம்ப எங்களை பெருசா தரல. ஆறு மாசம் எட்டு மாசம் நோம்பு பிடிங்கன்னு சொல்லலே அல்லாஹ் சொல்றான், எண்ணித்தார கொஞ்ச நாள் தான். ஐயாமம் மஅதூதாத், எண்ணித்தார கொஞ்ச நாள், 29 நாள் இல்லாட்டி 30 நாள். பெரிய சான்ஸ், பெரிய லாபம், பெரிய லாபம் இருக்குது. 29 நாளை சரியாக திட்டம் போட்டு கழிச்சா உங்களை மிச்சம் நாங்க பாரமாக்கல. உங்களுக்கு நேசத்தான் விரும்புறானே தவிர கஷ்டப்படுத்துறது அல்லாஹ் எண்ணத்தில் இல்லை. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நல்ல ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தா பெரும்பெரும் இமாம்களை நீங்க எடுத்து அவர்களுடைய சரித்திரத்தை எடுத்து படிச்சா ரமலானில எந்த நேரத்தை வேட்டை போட்டிக்கிறாங்க, எந்த நேரத்தில் இபாதத் என்னும் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க என்று பார்த்தா ரமலாண்ட இரவுகளைத்தான் எல்லாரும் டார்கெட் பண்ணிக்கிறாங்க. பகலை விட இபாதத்துக்கு மிச்சம் பொருத்தமான நேரம் லயாலி ரமலான், ரமலாண்ட ராவுகள். நபிமார்களை பாருங்க, சஹாபாக்களை பாருங்க, தாபியோன்களை பாருங்க, பெரிய மனிதர்களை பாருங்க, அவுலியா அல்லாஹ் பாருங்க, ரமலாண்ட ராவ டாக்கெட் பண்ணுவாங்க. மக்ரிப்ல இருந்து ஃபஜ்ர் வரைக்கும், மக்ரிப் முதல் சுபஹ் வரை
தமிழ்நாடு ராவி நல்ல இலக்கு வைங்க. என்னென்ன அமல்களை செய்யலும் என்று சிந்தனை பண்ணுங்க. மகரிபு தொழுக, இஷாவுடைய தொழுக, ஃபஜ்ருடைய தொழுக, 30 நாளுக்கும் அவ்வல் தக்பீரோட ஜமாத்தா தொழுங்க. இதை மட்டும் மிஸ் பண்ணுவான். மற்ற நாளே தொழுகிறதான் ஜமாத் மிஸ் ஆகல, அவ்வல் தக்பீர் மிஸ் ஆகல. இந்த 30 நாளுக்கும் விசேஷமாக சொன்ன இந்த 3 தொழுகைகளையும் அவ்வல் வக்தில தொழுவோம். இஷாவ ஜமாத்தோட தொழுதாலே பாதி இரவு நின்று வணங்கின நன்மை வேற கிடைக்குது. ஃபஜ்ருடைய சுபஹ் தொழுகைய அவ்வல் தக்பீரோட ஜமாத்தோட தொழுதா முழு இரவும் நின்று வணங்கின நன்மை அடைங்க, பாக்கியத்தை அடைங்க. இந்த 3 தொழுகைகளுக்கும் முன்னாலும் பின் முன்னால் சுன்னத் இருக்கிறது. மக்ரிபுக்கு முன்னால 2, பின்னால 2, இஷாவுக்கு முன்னால 2, பின்னால 2, ஃபஜ்ருக்கு முன்னால 2. 10 ரக்அத் ராதிபத்தான சுன்னத் இருக்குது. 10 ரக்அத் 30 நாளும் தொழுதா 300 ரக்அத் ராதிபத்தான சுன்னத் தொழுது. 300 ரக்அத் சின்ன சின்ன வேலை, 2 ரக்அத்துக்கு 5 நிமிஷம் போ. 300 ரக்அத் தராவீஹ் ஒரு ரக்அத்தையும் மிஸ் பண்ணவானோ 30 நாளும் தொழுதா 600 ரக்அத் தராவீஹ்ல கிடைக்கும். 600 ஃபாத்திஹா, 600 ருக்கு, 1200 சுஜூத், 600 தஷஹுத். சுபஹானல்லாஹ், எவ்வளவு பாக்கி? 600 ரக்அத் தான் விழுந்து விழுந்து தொழுதாலும் தராவீஹ் தொழ போறேன். தராவீஹ் சின்ன சூரா ஓதுற தராவீஹ் தொழவானோ ஏமாறவானா? சீசன்ல வியாபாரி சோம்பேறித்தனப்பட்டா கடைய மூட வேண்டி வரும். மூமின் ரமலானில சோம்பேறித்தனப்பட்டா மூமின்ல அவன் ராகத்தேவர் எதிர்பார்த்தா ரமலான் லொஸ்ட் ஆயிடும். அலம் தரக்கை கீழ ஓட வானம். அது ஹாபிதுகள் இல்லாத காலத்தில் உள்ள நல்ல மனிதர்கள் தெளிவிச்சாங்க. அப்ப மதரசாக்கள் குறவு இருந்த மதரசாக்கள்லையும் இவ்வளவு வகுப்பு இல்ல. நாட்டிலேயே 2-3 ஹாஃபில் இருந்தாங்க. அந்த காலத்தில் உள்ளவங்க பாதுகாத்து தந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு மிகப்பெரிய கூலி கொடுக்கும். ஒரு காலம் இருந்து வாகனம் பக்கி கரத்த, அப்ப அதுலதான் போனண்டு இப்பவும் பக்கி கரத்தில போற யாசர் போறல. இப்ப த்ரீவில் இருந்து இறங்கி கார்ல போ பாக்க, துனியால முன்னேற்றம். தராவிகள அப்பவும் மனம் திறக்கைவ, இப்பவும் மனம் திறக்கைவ. ஏலா ஏமாறவானம், ஏமாறவானம். துனியால எல்லாம் நாளுக்கு நான் முன்னேற பாக்கிறேன், துனியால முன்னேற பாக்கிறேன். ஏன் தீனில மட்டும் அப்படியே பழைய காரு மாறி போறேன்? அப்படி போயலா? ரசூலுல்லாஹ் மாதிரி தராவிய தொழுங்க, ராவு நேரங்களை பயன்படுத்துங்க. ஒரு ஜுசுவ சளைக்காம நின்று கேளுங்க. தராவியல ஒரு குர்ஆன் ஹத்மாகும். இந்தியால பார்மசியில மருந்து விற்கிறவன் 10 நோம்பு சொல்றாரு, என்ற கலாமை பார்த்து இன்றைக்கு முடியுது. நான் 3 ஜுசு ஓதுற தராவீர தொழுகிறேன், இந்த கேள் ஒரு குர்ஆன் ஹத்துமாக. பார்மசி நிற்கிறவர் சொல்றார், நாங்க இவரோட மஸ்டர் எழுப்பினா பிடிக்கும், நாங்க இவரோட மஸ்டர் எழுப்பினா பிடிக்கும். பார்மசியில மருந்து இருக்கிறவரை அங்கு தொழுவிக்கப்படும் 3 ஜுசுடைய தராவிகளை பின்னால நின்று தொழுகிறாருண்டா? நாங்க அரை ஜுசு ஓதி வீட்டுக்கு ஓடி போயிட்டு எவண்டையாவது பலாய இறச்ச கழுவி கொண்டு போன நோண்டி கொண்டு டிவியை பார்த்து கொண்டு இரவ மண்ணாக்கிறோமே. ரசூலுல்லாஹ்வுடைய துஆ கிடைக்குமா சாபம் கிடைக்குமான்னு யோசனை பண்ணுவோம்.
தராவீஹ தராவீஹாக தொழுங்க. பாவம் மன்னிக்கப்படுகிறது. நீண்ட நேரம் நின்று தொலை தொலை பட்டோலை கிளியர் ஆகுது. இதை தலையில எடுங்க. ஒவ்வொரு ரக்காத்துக்கும் இந்த பட்டோலை துப்புரவாகுது. முழு குர்ஆனையும் கேட்டு தராவி சொல்லுங்க. தராவீஹுக்கு பிறகு தஹஜ்ஜுத் சந்தேகமானவங்க வித்ரு தொழுங்க. வித்ர் ரமலானில மட்டுமே ஜமாத்து தொழுவது சுன்னத். இனிய காலங்களில் தனியே தொழணும். 30 நாளும் வித்ர் தொழுதா 900 ரக்காத்து வித்ரில் வருது. யாவர் புடவக்கடை யாவரி கடையிலிருந்து பார்க்கிறதான் ஒரு துண்டுக்கு 2 ரூபாண்டா இவ்வளவு கிடைக்கும். மரக்கறி யாவரி ஒரு கிலோவுக்கு இவ்வளவு வந்தா இவ்வளவு கிடைக்கும் பார்க்கிறதானே. ஏன் நாங்க வித்ரு 900 இத்தனை அடிக்கேனும் என்று ஏன் மூமிங்களான நாங்க பார்க்கப்படாது? ஏன் உற்சாகத்தை உண்டாக்க கூடாது? வித்ர சொல்லுங்க. வித்ருக்கு பிறகு குர்ஆன் ஓதுங்க. ஓடிடவான மூட்டுக்கு வீட்டு போனாலும் பரவாயில்லை, குர்ஆனை கையில எடுத்து பார்த்தோருங்க. நிறைய பேர் ராவையில குர்ஆன் ஓதுறல்ல, அல்லது மஸ்ஜிதிகள்ல நடக்கிற ஹிஸ்புல் குர்ஆன் மஜ்லிஸ்ல உட்காருங்க. முடியலை என்றா ஒரு துவாவதி பார்த்து குர்ஆன் ஓதுங்க. உலமாக்கள் எழுதுறாங்க, ரமலாண்ட பகலையில குர்ஆன் ஓதுறதை விட ராவையில ஓடுதல் சிறப்பு கூட. ராவையில் ஓதுறது சிறப்பு கூட. தராவீஹுக்கு பிறகுள்ள நேரத்தை பாவீங்க. மலக்குமாரிகளின் செய்தி யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா சரியான சந்தோஷமா மனசு நீக்கிற கவலையில மவுலூத் பேசுறோம். புகாரியில் இருக்குது, ஒரு நாள் கேட்டாங்க, ஏ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நீங்க வாரது போதா, உங்களோட தியாரத் குறவு, நீங்க இன்னும் வணிகமா வந்தா எங்களுக்கு சந்தோஷம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் கொஞ்சம் கூட மாட வரப்பாருங்களே அப்படின்னா, குர்ஆன்ல பதில் வந்துட்டு ஜிப்ரீல் ஆகிய நான் பூமிக்கு வாரண்டாலும் அல்லாஹ் விட்டு அனுமதி எடுத்துதான் வரும். ஒவ்வொரு ராவையிலையும் அல்லாஹ் அனுப்புறான். நபி கூப்பிட்டே வரல, அல்லாஹ் ரசூல் ஆசைப்பட்டு அல்லாஹ் ஓர்டர் இல்லாம வரையலாட்டாங்க. ரமலான் 30 ராவும் இறங்குறாங்க. ஏன் இறங்குறாங்க? பள்ளி கட்டவல்ல, நோயாளி மருந்து கொடுக்கவல்ல, பட்டினி உள்ளவருக்கு சாப்பாடு கொடுக்கவல்ல, பயான் பண்ணவல்ல, கிதாப் எழுதவல்ல. அவங்க வாராங்க குர்ஆனுடைய மஜ்லிஸ்ல உட்கார், குர்ஆன் ஹல்காவில் உட்கார. அந்த அமலுக்கு மட்டும் வாராங்க. எந்த ஹல்கா? யாரோட ஹல்கா? யாரோட மஜ்லிஸ்? சையிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டு பேர் மட்டும் ஒரு மஜ்லிஸ் நடக்கும். புகாரி ஷரீஃபில் இருக்கிற செய்தி இது. அங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்க போறாங்க என்ற சிக்னல் விழுந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த அமலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன அமல்? சதகா கொடுக்க ஆரம்பிப்பாங்க. தராவீஹ் தொழுதுட்டு சதகா கொடுக்கிறது ராவையில சிறப்பான அமல் ஒன்று. ரமலான் சீக்கிரத்து நோம்பு பிடிச்சுக்கொண்டு கொடுக்கிறது நல்லதான், அதை விட ரொம்ப முக்கியம் தராவீஹுக்கு பிறகு கொடுக்கிறது. ஹதீஸ்ல இருக்குது, ஹஜ்ரத் ஜிப்ரீல் வரும் நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு வேகமா சதகா கொடுப்பாங்கடா, கை சுழறுகிற கொடுக்கிற நேரத்தில் கையுடைய ஸ்பீடை பார்த்தா சூறாவளியை விட வேகமா. கான அஜ்வத மின ரீஹில் முர்சலா. டைம் பார்த்துக்கணும். அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, ஒரு ஜுசு ஓதுறாங்க. ஒரு ஜுசு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக்கொள்கிறார். சில நாளைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுக்கொள்கிறாங்க. காண்பிக்கிறாங்க ரமலான் இரவில சிறப்பிக்கும் ஒரு அமல் தான் குர்ஆன் ஓதுவது. மற்றவர் கேட்டுக்கொண்டிருப்பது ஓதுவதும் இபாதத், நன்மை கிடைக்கும். ஓதுறத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதும் இபாதத், நன்மை கிடைக்கும்.
கடைசி வருஷம் சொன்னாங்க அல்லாஹ் ரசூலுக்கு 62 ஆயிற்று. இந்த வருஷம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 ஜுஸு ஓதுறாங்க, என்னவோ தெரியா. பழமையில ஒரு ஜுஸு ஓதுறவங்க ரெண்டு ஓதுறாங்க. நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட நான் உலகத்தை விட்டு போக போறேன் போல காட்டினாங்க. வயசு போக போக அமல குறக்கவானம். அல்லாஹ்விட்ட நிறைய அமல்களை தூக்கி கொண்டு போகணும். நீங்க அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவோம். வயது போக போக திலாவத்தை அதிகப்படுத்துங்க. நோயை காட்டி மஸ்ஜிதில இருந்து தூரமாக வாணம், இபாதத்தில் இருந்து தூரமாக வாணம், தொழுகையில் இருந்து தூரமாக வாணம், திலாவத் அதில் இருந்து தூரமாக வாணம். பெரிய செய்தி ஒன்று சொல்லிட்டு போயிட்டான் ராவட அமல். 3 பகுதி நேரமும் காணாது, சுருக்கமா சொல்லணும். சஹர பாவிச்சுக்கோ, இரவட பின்பகுதி, இரவட பின்பகுதி தஹஜ்ஜுத் நேரத்தை ரமலானில பொன்னான நேரமாக பாவிங்க. மாணிக்கம் விற்கிற நேரம் நினைங்க, முத்து விற்கிற நேரம் நினைங்க. தஹஜ்ஜுத் நேரம் மிஸ் பண்ணிடவாடா. ஃபஜ்ரட பாங்குக்கு குறைஞ்சது 1.5 மணித்தியாலத்து முந்தி எழும்போனும். 5 சுண்ணத்துகளையும் தஹஜ்ஜுதுல, 5 சுண்ணத்துகள் தஹஜ்ஜுது எழும்போனும். கண்ண கசக்கி உலு செய்ய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு உலு செய்துட்டு குரான கையில எடுத்து சூரா ஆலி இம்ரான பெரட்டி கடைசி ஐந எடுங்க. இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், சிறப்பான துஆக்கள் துனியா ஆஹிராவுடைய எல்லா ஹைர்களையும் உள்ளடக்கிய துஆக்கள் உள்ள ஐந. வானத்தை பார்த்து பார்த்து அந்த சூராவை ஓதுங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 15-20 ரிவாயத்துகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியது பதிவாக இருக்கு. அதை ஓதிட்டு தஹஜ்ஜுதுடைய துஆக்கள் இருக்கு சுமாராக 15 துஆக்கள், ஆதாரபூர்வமான துஆக்கள், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளுக்கான துஆக்கள். அதை ஓதுங்க. பின்னால தஹஜ்ஜுத் தொழுங்கோ, குறைஞ்சது 2 ரக்காத். சிறப்பான மனிதர்கள் 8 ரக்காத்து தொழுவாங்க. 8 ரக்காத்து தொழுங்கோ. 2 ரக்காத்துக்கு காமனத்தியால மாவதை குறைஞ்சது செலவழிங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் பெரிய சூரா 7 ஓதினாங்க நோய்வாய்ப்பட்ட காலத்தில் தஹஜ்ஜுதுல. ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய தஹஜ்ஜுதுல போய் சேர்ந்தாங்க. அல்லாஹ் ரசூல் 1 ரக்காத்தில் 7 ஜுஸ் ஓதிட்டாங்க. 1 ரக்காத்தில் நாங்க அவளே சொல்லல, காமனு தியாரம் பிடிக்கணும். 2 ரக்காத்துக்கு தெரிஞ்ச பெரிய சூராக்களை ஓதுங்க. ஒவ்வொரு ரக்காத்திலையும் அம்மஜுசு பாடமா 8 பிரிச்சு அம்மஜுசு ஓதுங்க. யாசீன் மட்டும் வேண்டாம், யாசீன 8 பிரிச்சு ஓதுங்க. கஹ்ஃப் தெரியும் வேண்டாம், சூரா கஹ்ஃப 8 பிரிச்சு ஓதுங்க. தெரிஞ்ச சூராக்களை பகுதி வாரியாக பிரிச்சு அந்த திலாவத் செய்யுங்க. ருகூல கண்ணீர் வடிகவும் சுபஹான ரப்பியல் அஸீம் சுபஹான ரப்பியல் அஆலா பிஹம்திஹி 11 தடவைகள் வரைக்கும் மனம் குளிர சொல்லுங்க. ருகூல சுபஹானல் மலிக்கில் குத்தூஸ் சுப்ஹுன் குத்தூஸ் ரப்புல் மலாயிக்கதி வர் ரூஹ். அல்லாஹ் ரசூல் ருகூலையும் சுஜூதிலையும் கண்ணீர் வடிக ஓதினாங்க. மஃபிரத்துடைய துஆக்கள் இருக்கு. இப்படி காமனத்தியாரம் கொடுத்தா ஒரு அவர் பெய்தும் தஹஜ்ஜுதுல. தஹஜ்ஜுதுல 30 தொழுதா 240 ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் கிடைச்சது. இப்பவே 1000 பாஞ்சிச்சு. 240 ரக்காத்துகள் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு 5-10 இஸ்திக்பார்ல இருங்க. வாழ்க்கையில பிரச்சனைகளுக்கு ரொம்ப பெரிய சிறந்த மருந்து தான் தஹஜ்ஜுதுல் இஸ்திக்பார். சில சீக்ரெட்டான விஷயங்களை அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான். சஹாபாக்களை பாராட்டுறான், அவங்க பகலில இஸ்திக்பார் செய்தாக்கள் இல்ல, அன்றில மட்டும் இஸ்திக்பார் செய்தாக்கள் இல்ல, சஹர்ல இஸ்திக்பார் செய்யறாங்க.
அல்லாஹ் சைகின செய்தான். வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்றவங்க. வபில் அஸ்ஹார் ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரத்தில் அவங்க இஸ்திக்ஃபார் செய்வாங்க. ரப்பி இஃக்ஃபிர் லீ, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரே. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல் அஸீம், மகத்தான அல்லாஹ்வே உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். பாவத்தை நினைச்சி கண்ணால கண்ணீர் வடிய கொஞ்ச நேரம் இஸ்திக்ஃபார் செய். அதுக்கு பிறகு தமிழால உங்களுக்கு தேவையான துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். பஜிருக்கு இன்னும் ஒரு 20-30 நிமிஷம் இருக்குது, அந்த நேரம் பரக்கத்தான சாப்பாட்டுக்கு உட்காருங்க. வயிறு நிறக்கக்கூடிய சாப்பாடு அல்ல, பரக்கத் உடலில் உள்ள நோய்களை, நோய் கூறுகளை, பாரிய நோய்கள் எதிர்காலத்தில் வராமல் பாதுகாக்கும் ஒரு சாப்பாடு பரக்கத்தான சாப்பாடு சஹர் சாப்பாடு. செல்லாசம் சொன்னாங்க, சஹருட சாப்பாடு பரக்கத்துடைய சாப்பாடு. இன்னொரு விவாதத்துல சொன்னாங்க, சஹரில் நீங்க எடுக்கிற சாப்பாட்டில ஆக நல்லது பஸ் சாப்பாடு அத்தம் ஈச்சம்பழம். தான் ஈச்சம்பழத்தால வயிறு நிறக்கிறோம், ஈச்சம்பழத்தால நோய விரத்தேன். சரியான ஹதீஸ், சஹருடைய சாப்பாட்டுல ரொம்ப சிறந்தது ஈச்சம்பழம். கடைசியிலாவது ஈச்சம்பழத்தை சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிஞ்சு கடைசி அமல் ஃபஜ்ருடைய பாங்கு வரைக்கும் குர்ஆனை கையில கெடுத்து ஓதுங்க. பார்த்தோதுங்க குர்ஆனை. அந்த கிராத்தை கேட்கறதுக்கு ஸ்பெஷல் மலக்குகள் வராங்க. ஸ்பெஷல் மலக்கு இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, ஃபஜ்ருடைய நேரத்தில் ஓதுற கிராத்துக்கு இதுக்கு மலக்குகள் ஆஜராகிறாங்க. சஹாபாக்களுக்கு கேட்கப்பட்டுச்சு, அல்லாஹ் ரசூல் சஹர் செஞ்சதுக்கும் பாங்குக்கும் இடையில எவ்வளவு நேரம் இருக்கும்? சஹாபி என்ன சொல்றாரு, நசாயில இருக்குது 50 ஆயத்துகள் ஓதுற அளவுக்கு தவிக்கும். அல்லாஹ் ரசூல் சஹர் செஞ்சுட்டு 50 ஆயத்து ஓதினா ஃபஜ்ருடைய நேரம் வந்துடும். ஆயத்தை ஓதி பார்த்திருக்கிறான். இப்படி எல்லாம் அமல்கள் இருக்கு. ராவையில தூக்கத்தை குறைக்கணும், உணவு மட்டுப்படுத்தப்படணும், வீண் வேலைகள் நிறுத்தப்படணும். ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி 28 வயசுல இருந்து 70 வயசாகிற வரைக்கும் ரமலாண்ட ராவையில தூங்கல. சரித்திரம் எழுதிக்கிறாங்க, 28 வயசானதிலிருந்து முடிவெடுத்தாங்க ரமலாண்ட இரவுக்குள்ளதான் பொக்கிஷம் இருக்குது. கிட்டத்தட்ட 42 வருடங்கள் ரமலாண்ட ராவையில தூங்கவே இல்லை. தஹஜ்ஜுதுல 3 ஜுஸ் ஓதுவாங்க, தஹஜ்ஜுதுல 3 ஜுஸ், லுஹர்ல பின்ன சுன்னத்தில 3 ஜுஸ் ஓதுவாங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணினாங்க, ஒரு வருஷம் ஷாபியுமா மாதிரி ஓதுவோம். முரீதுகளுக்கு மாணவர்களுக்கு சொன்னாங்க, 60 குர்ஆன் இந்த ரமலான் எங்கட இலக்கு. ரமலான் முடிய விசாரிச்சா சிலர் 50 ஓதிக்கிறாங்க, 52 ஓதிக்கிறாங்க, 53 ஓதிக்கிறாங்க, 2 பேர் 60 ஓதிக்கிறது. ஷேகுல் ஹதீஸும் ஹஜ்ரத் மௌலானா இன்னாமுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 2 பேரும் 60 குர்ஆனத்தில் அவர் செஞ்சுக்கிறாங்க. இவர்களை போட்டியாளர்கள் அடைஞ்சிட்டு போனாங்க, சாதிச்சுட்டு போனாங்க, அல்லாஹ்விடத்தில் பொலிகளை சுமந்து கொண்டு போயிட்டாங்க. ஊக்கமடுங்க, ஆர்வப்படுங்க, அல்லாஹ் ஒளிமயமான வாழ்க்கை எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானா. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. பூரா உலகத்திலும் வாழும் மூமினான் ஆண்கள் பெண்கள் அத்தனை பேரையும் மன்னிப்பாயா. ஹயாத்தோடு இருப்பவர்கள், காலம் சென்றவர்கள் அனைவர்களையும் மன்னிப்பாயா. யாழ்ல ஒரு சிறப்பான ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறார், இந்த ரமலானை முறையாக கழித்திட எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயா. இந்த ரமலானிலும் மஃபிரத்தை அடையாத கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடாது யாழ்லாம். ரமலானின் இரவு நேரங்களை ரொம்ப சிறப்பான அமல்களில் கழித்து விட தௌஃபிக் செய்வாயா. வீணான காரியங்களில் ஈடுபடாமல் பாதுகாப்பாயாக, அதை விடவும் பாவகரமான செயல்களில் ஈடுபடாமல் முற்று முழுதாக எங்களை பாதுகாத்திருவாயாக. பரக்கத்தை தந்தருள்வாயாக, ஹிதாயத்தை தந்தருள்வாயாக, நேர்வழி காட்டிடுவாயாக, சலாமத்தான ரமலானாக இந்த ரமலான் எங்களுக்கு தந்தருள்வாயாக. ஆமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.